தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை துவக்கி வைத்தார் இதில் மொத்தம் பதினேழு கோடி குழந்தைகள் பயன்பெற உள்ளனர் தமிழகத்திலும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்களான நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தோரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சி காலை ஏழு மணிக்கு தொடங்கியது தொடர்ந்து மாலை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனா் தமிழகத்தில் உள்ள மையங்களில் சுமார் எழுபது லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளில் மூவாயிரத்திற்கும் கூடுதலான வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் பயணத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்களில் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பயணவழி மையங்களிலும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மையங்கள் அனைத்திலும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ்நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ்நியூசு தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்